இந்த வீடியோல வந்து நம்ம கேரக்டர் செட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ கேரக்டர் செட்டுங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது இதுக்கு வந்து நான் வந்து கேரக்டர் செட் கிரியேட் பண்ணிட்டேன்னா, இதுக்கு வந்து நம்ம மல்டிப்புளாக வந்து நாம் கீஸ் வந்து இங்கே கொடுத்துருப்போம். அந்த கீஸ் வந்து எல்லாமே இதுக்கு தனி கீஸ் இருக்கும், இன்னொரு கேரக்டருக்குன்னு அதுக்கு தனி கீஸ் இருக்கும். ஸோ அதுதான் எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதே ஆப்ஜெக்ட் வந்து டூப்ளிகேட் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்குது, ரைட். ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ மூவ் டூல் மூவ் பண்ணோம்னா இன்னொரு ஆப்ஜெக்ட் வரும். ஓகே, இன்னொரு ஆப்ஜெக்ட் வரும், ரைட். இப்போ இங்கே ஆக்சுவலாக இது வந்து அதை கண்ட்ரோல் பண்ணல. ஓகே, நோ ப்ராப்ளம், ரைட். ஸோ இப்போதைக்கு இதை வந்து நான் டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கேரக்டர் செட்டுன்னு எதுவும் இல்லை. ஓகே, ஸோ நான் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இதெல்லாம் எடுத்துவிட்டு கண்ட்ரோல் ஜி கொடுத்து டெம்பரரியாக குரூப் பண்ணிக்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்காக. ஸோ இப்போ ஒரே ஒரு குரூப் மட்டும் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கேரக்டர் செட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ அனிமேஷனில் நம்ம இங்கே போய்ட்டு கேரக்டர் செட், கேரக்டரில் கிரியேட் கேரக்டர் செட் கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ். ஸோ அந்த கேரக்டர் செட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துக்குறோம். ஸோ இல்லைனா ரீசெட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெட் கொடுத்துட்டு இப்போ கேரக்டர் செட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், சிஎஸ் அப்படிங்கிறது கேரக்டர் செட் அண்டர் ஸ்கோர். ஸோ இந்த மாடலோட நேம் வந்து நான் கொடுத்துக்கிறேன், மஸ்கிட்டோ ரோபோட். ஓகே, கொடுத்துட்டு டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 01 கேரக்டர் செட் 1 வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா எது இதெல்லாம் வந்து அனிமேட்டபிள் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அனிமேட்டபிள் அட்ரிபியூட்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்து இங்கே கீஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து அனிமேட்டபிள். ஸோ எது இதெல்லாம் அனிமேட்டபிள்னு சொல்லி நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறேன், இதில் வந்து ஆல் கீயபிள் அட்ரிபியூட்ஸ்னு கொடுத்துரும். ஏன் ஆல் கீயபிள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து நம்ம இதில் மட்டும் அனிமேட் பண்ண மாட்டோம், கீழே இருக்கிற இந்த கீழே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லேயும் அனிமேஷன் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து ஆல் கீயபிள் அட்ரிபியூட்ஸ்னு கொடுத்துட்டு அப்ளை. இப்போ நான் இப்போ அப்ளை கொடுத்தா என்ன ஆகுனா, இதை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா, இதில் வந்து எது இதெல்லாம் வந்து கேரக்டர் செட்டுன்னு சொல்லி க்ரியேட் பண்ணோம். நான் என்ன பண்ணுறேன், இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபார்மஸில் இருக்குது. டிஃபார்மஸ்னால் கிளஸ்டர்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா சீன் இருக்குங்களா, இதெல்லாம் கிளஸ்டர்ஸ். நான் கிளஸ்டர்ஸில் என்ன பண்ணுறேன், டிசேபிள் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிளஸ்டர்ஸ் இருக்காது. ரெண்டாவது, இங்கே ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நம்மளால் வந்து ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ண முடியாது. பார்த்திங்கன்னா எல்லாமே கண்ட்ரோல் தான் செலக்ட் பண்ண முடியும். நம்ம போய் ஒரு பாலிமிஷை வந்து செலக்ட் பண்ண முடியாது. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், எல்லாத்தையுமே நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு எக்ஸப்ட் மெயின் கண்ட்ரோலை மட்டும் டி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எல்லா கர்வையும் செலக்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நம்ம வந்து இதை ஷுவராக செக் பண்ணுறதுக்காக நம்ம பாலிகானை டிசேபிள் பண்ணிடலாம். இப்போ இதை டிசேபிள் பண்ணிட்டு கேமராவும் ஆனில் இருக்குது, கேமராவும் டிசேபிள் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை மட்டும் டி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து அப்ளை கொடுக்குறேன். அப்ளை கொடுத்தோன்னே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேரக்டர் செட் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு தனி, இது எல்லாத்துக்கும் ஒரே கேரக்டர் செட் க்ரியேட் ஆகிருக்கும், ரைட். ஸோ இப்போ நான் வந்து இப்போது வெரிஃபிகேஷனுக்காக இதே மாதிரி இதுக்கு என்ன பண்ணுறேன், க்ரியேட் பண்ணுறேன். இப்போது இதுக்கு வந்து கேரக்டர் செட் 2 கொடுத்துட்டு, ரைட். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு, ஓகே, இப்போ நான் வந்து இதில் மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெயினையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஒன்று க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இதில் கேரட் செட் வந்து செலக்ட் பண்ணுறக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கேரட் செட் 1, கேரட் செட் 2 வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே போய்ட்டு செட் கேரட் செட் மோடில் போய்ட்டு எந்த கேரட் செட்டை செலக்ட் பண்ணுறோமோ. இப்போ நான் 1 கொடுத்தனா இங்கே பார்த்தீங்கன்னா 1, ஆக்சுவலாக அந்த 1 வந்து செட் ஆகிருக்கும். ஓகே, 1 இங்கே சேஞ்ச் பண்ணல. ஸோ 1 வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஓகே, இங்கே செலக்ட் ஆகிருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 1 வந்து நான் கீ வந்து செட் பண்ண போகிறேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு எஸ்ன்னு ஒரு கீ கொடுக்குறேன். இப்போ கீ வந்து செட் ஆகிடுச்சு, ரைட். இப்போ நீங்கள் இதில் போய் எதில் பார்த்தீங்கனாலும் அந்த கீஸ் வந்து இங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கீ பாருங்கள், 0 ரெட் கலரெலாம் இங்கே காமிக்குது. இப்போ எதை செலக்ட் பண்ணிங்கனாலும் அங்கே கீஸ் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது இதில் வந்து நம்ம ஓவராலாக கொடுத்துட்டோம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் இசட் அந்த கீ வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போது கேரட் செட் 1. ஸோ இதை ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிட்டு
just okay set panitte key right ipo pathina key evlo key set a irukke 384 keys vandu set a irukke so ella idukkume vandu key vandu set a irukke right so ipo na enna pandren inge move panitte 11 la vachittu sorry 10 la vachittu key kudukken yes key okay so ipo idhula kar ellathukume key set a irukke na ipo idha select pandren nu vechukonga inda character set la irundha inda character set maarana inge pathina inda keys me irukku இப்போ அதோட மீனிங் என்னென்னா இப்போ இந்த கேரட் செட்டில் மட்டும்தான் நம்ம கீ செட் பண்ணியிருக்கோம் இந்த கேரட் செட்டில் இந்த கீஸும் செட் பண்ணல ஸோ இப்போ ஒரே அனிமேஷன் சீனில் ரெண்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு வந்து நான் இங்கே வந்து எஸ் கொடுக்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி இதில் எல்லா கீயும் செட் ஆகிருக்கு எது ஓப்பன் பண்ணிங்கனாலும் கீ வந்து ஆட் ஆகிருக்கும் ஓகே ஸோ இதோட மீனிங் என்னென்னா இப்போது இந்த கேரட் செட்டில் இருக்கும்போது இதுக்கான அனிமேஷன்ஸ்க்கான கீஸ் இருக்கும் இந்த கேரட் செட்டில் இருக்கும்போது இதுக்கான அனிமேஷன்ஸ்க்காக கீஸ் இருக்கும் இதோட யூசேஜ் என்ன அப்படின்னா இப்போ ஒரே சீனில் மல்டிப்புள் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம அனிமேட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ நான் இது அனிமேட் பண்ணும்போது இதுக்கு வந்து நான் அனிமேஷன் செட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த அனிமேஷனுக்கான கீ வந்து நம்மளுக்கு எதுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வரும் ஸோ அதனால் வந்து நம்ம கேரக்டர் செட் பேஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது அந்த கன்ஃபியூஷன் வராது எந்த இதுக்கு வந்து எந்த கீ செட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அதனால தான் வந்து கேரக்டர் செட் வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த கேரக்டர் செட் வந்து ஃபஸ்ட்டு ரிக்கிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம கேரக்டர் செட் வந்து செட் பண்ணணும் ஒரு தடவை நம்ம செட் பண்ணிட்டோம்னா அந்த கேரக்டர் செட்டை வந்து அனிமேஷன்ஸ்க்கு வந்து எல்லா அனிமேஷன் சீன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க சப்போஸ் வந்து அவங்க புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா புதுசாக ஒரு கேரக்டர் செட்டை கிரியேட் பண்ணி அது டூப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி பண்ணிக்குவாங்க ஸோ மல்டிபிள் டைம் அவங்க கிரியேட் பண்ணிட்டே போய்க்குவாங்க ஓகேங்களா ஸோ கேரக்டர் செட்டோட பர்பஸே இதுதான் கீஸ் வந்து நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம கிரியேட் பண்ணுறோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம் அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பாய் தேங்க்யூ